அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வலைக்குட்படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமர்முதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேருளியே அன்புருவாம் பரசிவமே சிவத்தினை சிந்தையுள் கொண்டு திரு அருட்பிரகாச வள்ளலார் சுவாமிகள் திருவருட்பாவில் பாடிய மேற்கூறிய பாடலின் விளக்கமானது எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் திருவண்ணாமலையில் அண்ணாமலையாக உயர்ந்து நிற்கும் பரமன் அன்பு என்ற ஒன்றின் பிடியில் அகப்படுவார் அன்பு நிறைந்திருக்கும் மனம் கொண்ட உயிர்களிடத்தில் மட்டுமே குடிபுகுந்து அரசாலும் அரசன் அன்பென்ற வலையில் அகப்பட்டு அடியார்களின் குறைகளைப் போக்கும் பரம்பொருள் அன்பு நிறைந்த உயிரினங்களிடம் நிறைந்திடும் அமுதானவன் அன்பு என்ற ஒரு குடத்தினுள் அடங்கும் அடக்க முடியா பெருங்கடல் அன்பு என்ற உயிர்வொளி அறிவே அன்பு என்ற சிறு அணுவினுள் அமைந்த பேரொழியே உன்னை நினைத்து உன் கழல் படிவோம் பரமசிவனே என்று பாடியுள்ளார் இழகிய மனம் கொண்ட வள்ளல் பெருமான் இராமலிங்க அடிகளாரின் பொன்மொழிகளின்படி வாழ்ந்த ஒரு சிவத்தொண்டர் சிறந்த சான்றோன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் மறுவுருவாய் விளங்கிய மட்டற்ற மாபெரும் மாணிக்கம்தான் ஏனாதிநாத நாயனார் ஈழக் குலச்சான்ற எயினனூர் வாழ் ஏனாதிநாதனார் இறைவநீற்றைத் தாழத் தொழுமரபார் படைகளாற்றும் தன்மை சூரன் சமரித் தோற்று வாழத் திருநீறு சாத்தக் கண்டு மண்டார் தெருண்டார் கைவாழ்விடார் நேர்விழக் கழிப்பார் போனின்றே யாக்கை விடுவித்து சிவனருளே மேவினாரே இவ்வாறாக ஏனாதிநாத நாயனாரைப் போற்றி ஒரு புலவர் பாடுகிறார் இவருக்கு முன்பாக எத்தனையோ புலவர்கள் பாடியிருந்தாலும் குறிப்பாக மூன்று புலவர்களின் பாடல்களை கருவாகக் கொண்டே நாத நாயனாரைப் போன்ற நாயன்மார்களின் சிறப்புகள் விளக்கப்படுகிறது பக்தி என்னும் ஒன்றை தனது உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்தவர் நாதர் என்றும் திருநீற்று அணிந்த அடியார்களை இறைவனின் அவதாரமாகவே கருதிய அருள்வள்ளலென்றும் இப்பாடலின் மூலம் நமக்கு விளங்கும் சிவத்தொண்டில் சிறந்தவராக விளங்கினார் என்பதும் புலப்படும் சிந்தை மகிழும் வகையில் தன் வாழ்நாள் முழுவதும் சிவமே சிவமே என்று வாழ்ந்தவர் ஏனாதிநாதர் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருவானே கூர்த்தமை ஞானத்தார் கொண்டுணர்வார் தம் கருதின் நோக்கரிய நோக்கே நுணக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனை காக்குமென் காவலனை காண்பறிய பேரொழியே என்று இறைவனைப் போற்றி வாழ்ந்த நாதரின் சிறப்பினை தொடர்ந்து காண்போம் இறைவனை போற்றி அவன் அருள் இன்புற்று வாழ்வோம்